வடக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவுல வந்து நம்ம கடன் தீர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நம்ம இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போனோம் நண்பர்களே இதை வந்து நீங்க ரொம்ப இந்த நாளை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இந்த நாள் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பா வரும் அப்படி வரும்போது இந்த நாள் அன்றைக்கி மிஸ் பண்ணாம இந்த நாளை நீங்க வந்து இந்த கடன் தீர்ற பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாளை அதாவது இது வந்து சித்தர்கள் வந்து சாஸ்திரத்தில் சொன்ன ஒரு பரிகாரம் தான் இது என்ன பரிகாரம்ன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் கடன் தீர சாஸ்திரத்தில் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அஸ்வினி அப்படி இல்லைனா அனுஷ நட்சத்திரம் உள்ள நாளில் அசல் தொகையில் ஒரு பகுதி கொடுத்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடன் திரு கடனை திருப்பித் தரலாம் ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி திதியிலும் சனிக்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி திதியிலும் செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய நவமி திதியிலும் குளிகை நேரத்தில் அசல் தகுதி அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் அடைப்படும் தினசரி பக்தியுடன் நமும் நம்பிக்கையுடனும் கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தால் பணப்பிரச்சனைகள் காற்றில் பறக்கும் சஷ்டி திதி என்று முருகன் ஸ்தலங்களில் தொடர்ந்து கவசம் படிக்க கடன் வியாதி சத்ருபயம் விலகி ஓடிடும் தினசரி சரவண பவ அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை எழுதி வரலாம் அப்படி நீங்கள் செஞ்சு வர செஞ்சுட்டு வர உங்களுக்கான எல்லா கவலைகளும் பணப்பிரச்சனைகளும் நீங்கி செல்வம் ஏற்படும் செல்வம் ஏற்படுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கடன் படிப்படியாக குறைஞ்சி கடனே இல்லாத ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் ஒரு மந்திரம் சொல்கிற நண்பர்களே இந்த மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு முறையோ அல்லதற்கு மேலோ நம்பிக்கை சிரத்தையுடன் மனதுக்குள் ஜெபித்து வரணும் நண்பர்களே அப்படி வந்தீங்கன்னா உங்களுடைய ருணதோஷம் நீங்கும் உங்களுக்கு வாழ்கையில் எல்லா செல்வமும் செழிப்பும் ஏற்படும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் நிரூபிக்கப்பட்ட உண்மை அன்பர்களே சரிங்களா இப்போ அந்த மந்திரத்தை நான் ஒருத்தரை சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதியே வரவா வர சர்வ ஜனமே வசனமானை ஸ்வாஹா ஹிருதயாதி நியாச நிக்விமியோக மறுபடியும் ஒரு தடவை சொல்கிற நண்பர்களே ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதியே வரவரத சர்வ ஜன்மே வசனமாய் ஸ்வாகா ஹிருதயாதி நியாச நிக்விமோக இந்த மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு முறை அல்லது மேலோ உங்கள் நம்பிக்கையுடன் சொல்லிட்டு வர நீங்கள் மனதுக்குள் ஜபித்து வர உங்களுடைய தோஷம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வம் செருப்பம் ஏற்பட்டு கடன் சுமைகள் குறைஞ்சிட்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண்ணுங்கள் இது நிதர்சனமான உண்மை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்